அவங்க கஷ்டப்பட்டு செய்யறத விட நான் பண்றதா பெருசா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட் சொல்லிருக்காங்க. ஹவுஸ்மேட் சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. நேத்து சொல்லிக்கிற மாதிரி முக்கியமான சம்பவங்கள் எதுவும் கிடையாது. சோ சம ஸ்பீடா என்னெல்லாம் நடந்துச்சோ அதை உங்கள்கிட்ட அப்படியே ஒப்பிச்சுட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த வார்னிங் ஃபர்ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னா, என்ன நடந்துச்சு நீ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்க அப்படின்னு ஒரு சிலர் நேத்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த முன்னெச்சரிக்கை. பட் அதுலயும் ஒரு சில முக்கியமான சம்பவங்கள் அப்படின்னு நம்பப்படுறது எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்திரலாம். ஆரம்பத்திலேயே ஸ்டோர் ரூம்ல ஒரு பெல் அடிச்சுது. அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே அடிச்சு பறந்துட்டு ஓடினாங்க. எதுக்கு இதுங்கெல்லாம் இப்படி ஓடுதுங்க அப்படின்னு பார்த்தா, கேக் வந்திருக்கு, இந்த கேக்காகவா இப்படி அடிச்சுட்டு ஓடுனீங்க அப்படின்னு நீங்க சப்பையா நினைச்சிடாதீங்க. வெளியே இருக்கிறதுனால நம்ம கேக் எல்லாம் சப்ப மாட்டு, பாவம் உள்ள இருக்கவங்களுக்கு கேக்கே கிரில் சிக்கன் மாதிரிதான். இட்லி எப்பா இட்லி போட்டேசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா. ஒரே ஒரு கேக்காக இந்த அளவுக்கு அடிச்சுட்டதெல்லாம் பாக்குறப்போ நம்ம பசங்க எல்லாம் எந்த அளவுக்கு காஞ்சி போய் கிடக்குறாங்கன்னு பச்சையா தெரியுது. நெக்ஸ்ட் அமுதவாணன் விக்ரமன் கிட்ட எப்பவும் போல ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்லி, லாஸ்ட் வீக்ல அந்த மண்ணு கொட்டுற டாஸ்க் இருக்குல்ல விக்ரமன், அந்த டாஸ்க்ல எல்லாருக்குமே மண் ஈக்குவலா தான் இருந்துச்சு விக்ரமன், ஆனா நான் மட்டும் அவுட்னு சொல்லிட்டாங்க விக்ரமன். நம்ம எதிர்த்து ஏதாவது கேட்டோம்னு வச்சுங்க விக்ரமன், சவுண்ட ரைஸ் பண்ணி நம்மள ஆஃப் பண்ணுவாங்க விக்ரமன், அதனால நான் கேக்குறதே இல்ல விக்ரமன் அப்படின்னு விக்ரமன் காதை கட்டாவற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி மொக்க போட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் எதுக்கே காமிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபுல் எபிசோடையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நேத்து எபிசோட்லயே இதுதான் மிக முக்கியமான சம்பவம் அப்படின்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, பேலன்ஸ் வர்றதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க், அதுல யார் என்று தெரிகிறதா அப்படின்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதுல வின்னரான அசீம் மற்றும் ஏடிகே இவங்க ரெண்டு பேரும் வாயாலேயே சண்டை போட்டு பேசி முடிச்சு லாஸ்டா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் கேப்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ஆக்டிவிட்டி ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அசீம் ஏடிகேக்கு தான் விட்டு கொடுக்க போறாருன்னு பச்சையே நமக்கு தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் நம்ம அசீம் ஒரு அதிபுத்திசாலி, எப்படியும் லாஸ்ட் வீக்லேயே கேப்டன் ஆனவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கல. அப்படி இருக்கிறப்போ இந்த தடவை நம்ம கேப்டன் ஆனாலும் அஞ்சு பிஷா கூட பிரயோஜனம் இல்ல, அப்புறம் என்னத்துக்கு கேப்டன்சி வேணும்னு சொல்லி இந்த மனுஷன் கூட போட்டி போடணும். பட் அதே சமயம் உடனே விட்டு கொடுத்தா சனிக்கிழமை ஒருத்தர் கோட் சூட் எல்லாம் போட்டு வந்து எதுக்காக விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறது மட்டும் இல்லாம, அசீம்க்கு டைட்டில் வின்னர் ஆக போறோம் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு, அதனால லாஸ்ட் சேவ் பண்ணுவோம் இவனை அப்படின்லாம் இவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. சோ நாலஞ்சு வாரத்தை பேசி விட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சாரு அசீம்னு தெரியல. பட் பிக் பாஸ் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிவிட்டி ரூம்க்குள்ள அனுப்பிச்சாங்க. கட்சியில பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசி சப்பைய டாஸ்க் முடிச்சு ஏடிக்கே ஜெயிச்சிட்டாரு கேப்டன்சி டாஸ்க்ல. அதுக்கே நம்ம பிக் பாஸ் அசீம் நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா உங்களை விட எல்லா விதத்திலயும் ஏடிக்கே தான் பெருசு, உங்களை விட ஏடிக்கே தான் நல்ல கேப்டன், உங்களை விட ஏடிக்கே தான் இந்த வீட்லயே பெஸ்ட் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு அர்த்தம், ஒத்துக்கிறீங்களா அசீம் அப்படின்னோடனே, ஐயோ இது என்ன புது செக் வைக்கிறாரு இருந்தாலே, சரி மறுபடியும் நாலு வாரத்தை பேசி விட்டு அதுக்கப்புறம் ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சுட்டு இப்ப ஒத்துக்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னு மறுபடியும் ஏடிக்கே கையிலேயே கொடுத்துட்டாரு கேப்டன்சிய. இதுல கட்சியா பண்ணு வாங்கினது யாருன்னு பார்த்தா நம்ம பிக் பாஸ் தான். பட் என்னதான் ஏடிகே கேப்டன் ஆகி என்ன புண்ணியம், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவரும் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காரு. அதுக்கு நம்ம அசீம் மாதிரி அழகா கேப்டன்சியை விட்டு கொடுத்தோமா, லாஸ்ட் மூணு வாரம் ஜம்முன்னு கால் மேல கால போட்டு ப்ரூ காப்பி குடிச்சிட்டு அப்படியே கையோட ஒரு தம்ம போட்டோமா, இதை தாண்டி வேற ஏதாவது நாமினேஷன் ஃப்ரீக்கு டாஸ்க் வந்துச்சுன்னா அங்க பெஸ்ட் எஃபோர்ட் போட்டு உள்ள போயிட்டோம்னா அதுல ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னு சப்பையா முடிக்காம, கேப்டன் ஆகணும், தூங்காம பாத்துக்கணும், நம்மளும் தூங்காம இருக்கணும், மைக்கு போடணும், மைக்கு போடாதவங்களை கேள்வி கேட்கணும், இப்படி நான் 1008 தலைவலியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு எதுக்கு. ஆமா எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஆமா எனக்கு ஒரு டவுட், லாஸ்ட் வீக் ஸ்டார்டிங்ல இந்த வார டாஸ்க் அப்படினு சொல்லிட்டு கிளாக் டாஸ்க் ஒன்னு கொடுத்தாங்களே, அது என்ன காத்தோட காத்தா போயிச்சா, நம்ம ஆளுங்க தான் சொன்ன சொல்ல மீற மாட்டாங்களே, அப்படி இருக்கறப்போ எப்படி இத மட்டும் மிஸ் பண்ணாங்க, ஒருவேளை 24 ஹவர் ஷோல போட்டுருப்பாங்களோ, நம்ம பசங்க பார்த்த மாதிரி சொல்லவே இல்லையே, நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒருவேளை ஃப்ரீ டாஸ்க்ல எதுமே உறைஞ்சு போவாம அம்மா அப்பா அண்ணன் தம்பி புருஷன் பொண்டாட்டி எல்லாம் பார்த்து நீதானே எதுக்கு இங்க வந்த கிளம்பி சீக்கிரம் அப்படி நம்ம கண்டெஸ்டன்ட் சப்புன்னு முடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல அந்த டாஸ்க் உள்ள சொருவி இருப்பாங்க போல இருக்கு. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெளில இருந்து வந்தவங்க கொடுத்ததுனால அந்த டாஸ்க் அப்படியே ஊத்தி மூட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை எனக்கு தெரியாம அதை போட்டாங்களோ, நான் தான் பார்க்காம விட்டனா, ஒருவேளை அதை போட்டு நான் மிஸ் பண்ணிருந்தா மன்னிச்சு பிக் பாஸ். இப்ப நம்ம கேப்டனின் ஆணைப்படி பாத்ரூம் டீம்ல விக்ரமன் அண்ட் ஏடிகே, குக்கிங் டீம்ல அசீம் ரச்சிதா அண்ட் ஏடிகே, வெசல் வாஷிங் டீம்ல அமுதவாணன் கதிரவன் அண்ட் ஏடிகே, லாஸ்ட் கிளீனிங் டீம்ல மைனா சிவின் அண்ட் ஏடிகே. அது எப்படிப்பா எல்லா நாளும் ஏடிகே இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீம்ல வேலை செய்ய போறாராம். ஆஹா இவர் அல்லவா கேப்டன், இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணா
இந்த நாடும் சரி நாட்டு மக்களும் சரி சூப்பரா இருப்பாங்க. பண்ண மாட்டாங்களே சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நாமினேஷன், பட் இது ஒரு புது டைப். அது என்ன தெரியுமா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க என்ன பண்ணி கீச்சிங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட சொல்லணும். யாரு 10 செகண்ட் கூட கேப் போடாம பேசுறீங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட நாமினேஷன் ஃப்ரீக்கு போவாங்க. அவங்கள தவிர்த்து மத்த எல்லாருமே நாமினேட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்திருந்தாங்களா, அவங்க எல்லாருமே காமனா சொன்னது, நான் என் டாஸ்க் எல்லாம் பெஸ்டா பண்ணிருக்கேன், பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிருக்கேன், எல்லாரும் சிரிக்க வச்சிருக்கேன், பாட்டு பாடிருக்கேன், தாளம் போட்டிருக்கேன், இப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா சொன்னாலும் இதெல்லாம் டாஸ்க், இதை தாண்டி என்ன பண்றீங்க அப்படின்றாரு. யோ, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதெல்லாம் தான் பண்ண முடியும். ஒருவேளை வீட்டுல இருந்து வெளில வந்து என்னெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா வரிசையா சொல்லிட்டே போலாம், ஸ்ட்ரைட்டா வெளில வந்தனா பிரியாணி சாப்பிட்டனா அதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் போட்டனா அப்படியே மல்லாக்கப்படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு தூங்கணும்னா இப்படின்னு அடிக்கிட்டே போலாம். வீட்டுக்குள்ள இதுக்கு மேல என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல, சத்தியமா சொல்றேன், இது வீட்டுக்குள்ள இருந்த 8 கண்டஸ்டன்ட்ஸோட மைண்ட் வாய்ஸ். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து வந்த கண்டஸ்டன்ட்ஸ்லயே நம்ம அசீம தான் பிக் பாஸ் வச்சு செஞ்சாரு. என்னதான் வாயை தொடர்ந்து நான் இது பண்ண அது பண்ணன்னு சொன்னாலும் என்ன பண்ண, காமெடி பண்ண. எப்படி காமெடி பண்ண, எல்லாரோட சேர்ந்து காமெடி பண்ண. அது எல்லாரும் பண்ணது, நீ என்ன பண்ண, நான் இமிடேட் பண்ண. யாரை இமிடேட் பண்ண, கதிரவன், அமுதவாணன், ஏடிக்கே இப்படின்னு நிறைய பேர் இமிடேட் பண்றேன். அதெல்லாம் நீ பண்றிருக்க, ஆனா என்ன இமிடேட் பண்ண, நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க, ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க அப்படின்னு வாயை தொடர்ந்தாலே வாய்க்குள்ள வாழைப்பழத்தை வச்சா பரவாயில்ல, ஆனா வாழை மரத்தையே தூக்கி வச்சு கேட்டு போற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருந்தா இல்ல அசீம காப்பாத்தணும் அப்படின்றதா நம்ம பிக் பாஸோட எண்ணமா, இல்ல நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இவர் போட்டு தள்ளறாரு, எப்படியாவது இந்த மனுஷனை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காகவான் தெரியல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கண்டினியூஸா தண்ணி கூட குடுக்காம கேள்வி மேல கேள்வி கேட்டு அசீமம் வச்சு செஞ்சிருக்காரு நம்ம பிக் பாஸ். மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம கதிர் வந்து நீங்க என்ன பண்ணீங்க ராஜா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தனா, கிளீன் பண்ணனா, பாத்திரத்தை பத்திரமா உடையாம தேய்ச்சு வச்சனா அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கிளீனிங் பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம பிக் பாஸ், ராஜா நீ கிளீனிங்லாம் நல்லா பண்ண, ஆனா டாஸ்க் என்ன பண்ண, வேணும்னா நீ நல்லா கிளீன் பண்றன்னு சொல்லி உனக்கு சூப்பரான லாரி பார்த்து ஒரு கிளீனர் வேலை வேணா வாங்கி தட்டுமா, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு பசர் அடிச்சு அமுச்சு விட்டாரு. ஆனா பிக் பாஸே வச்சு செஞ்சது யார் தெரியுமா, நம்ம சிவின். சாதாரணமாவே அவங்க கேப் போடாம தான் பேசுவாங்க, இதுல 10 செகண்ட் கூட கேப் போடாம பேசுங்கன்னு வேற சொல்லிட்டாங்க, சும்மா விடுவாங்களா, மத்தவங்களையாவது கேப்ல போந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு பிக் பாஸ். ஆனா சிவின் கிட்ட கேள்வியே கேட்க உள்ள கண்டினியூஸா நரம்பு புடைக்க புடைக்க கேப்பே விடாம பிக் பாஸ வச்சு செஞ்சாங்க சிவின். அதன்படி ரொம்ப நேரம் தாக்குப்பிடிச்ச அசீம் தான் இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீக்கு போறார். அவரை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற 7 பேருமே நாமினேட்டட். இந்த 7 பேர்ல யார் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க், அது என்ன டாஸ்க்னா ப்ரூ டாஸ்க், அது ஜஸ்ட் புருடா டாஸ்க், சோ அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் பெருசா கிடையாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க் பேரு கேள்விக்கு என்ன பதில், அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவரோட ப்ரீவியஸ் கேள்விக்கு பதில் சொல்லணும். அதாவது நீ சாப்பிட்டியான்னு கேட்டா அமைதியா இருந்துட்டு என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுல பார்த்தா நம்ம கதிர் பூந்து விளையாடுறாப்ல, செகண்ட்ஸே எடுக்காம கேள்வி கேட்கிறப்போ டான் 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 பதில் சொல்றாப்படி அண்ணா யூனிவர்சிட்டி, இது கூட இல்லனா எப்படி, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம டேலண்ட் தான், ஆனா பிக் பாஸ் வீட்டுக்கு தான் செட் ஆக மாட்டாரு. பட் நோ வரிஸ், நம்மால இந்த காலத்துல போக மாட்டாரு, எப்படியும் டாப் ஃபைலியோ இல்ல டிக்கெட் டு ஃபினாலியோ வாங்கிட்டு ஃபைனல்ஸ்க்கு வந்து மிச்சர் சாப்பிடாம கிளம்பவே மாட்டார். சரி, இதுக்கு மேல சொல்றதுக்கு நேற்று முக்கியமான சம்பவங்கள்னு எதுவுமே கிடையாது. இன்று முதல் டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆகுது, அட்லீஸ்ட் இதுல இருந்தாவது ஏதாவது சம்பவம் கிடைக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு மேல் மாடல் அண்ட் ஃபீமேல் மாடல் ஆட் ஷூட்காக தேவைப்படுறாங்க. நீங்க யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தாலோ, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தாலோ கொஞ்சம் கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி விடுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் செய்யும். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.